வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நமது உயர் ஊழல் டிஎன்பிசி சேனலில் இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம்னா, ஜியோகிரஃபி ஒவ்வொரு லெசனாக நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். 8th இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜியோகிரஃபியில் 8th செகண்ட் லெசன் வானிலை மற்றும் காலநிலை, இந்த லெசன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காலநிலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வானிலை அப்படிங்கிறத என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? வானிலைனா நம்ம என்னென்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், வெதர் அப்படின்னு சொல்லுவோம். காலநிலை அப்படின்னா கிளைமேட், சரிங்களா? வானிலைக்கும் காலநிலைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே என்ன, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எவ்வளோ மழை பெய்யுது, எவ்வளோ வெப்பம், எவ்வளோ காற்றழுத்தம், எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது, எவ்வளோ சூரிய வெளிச்சம், எல்லாமே இது எல்லாமே சேர்ந்த காரணிகள் தான் என்னென்னு சொல்லுவோம், வானிலை மற்றும் காலநிலைன்னு சொல்லுவோம், இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நாளைக்கோ ஒரு வாரத்துலேயோ இல்லை ஒரு மாதத்துலேயோ, சரிங்களா, இந்த மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் நடக்கிறது தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா வானிலை அப்படின்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுதான்? ஸோ வானிலை அப்படிங்கிறது என்ன, ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நாளைக்கோ ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ நடக்கிற நிகழ்வை குறிப்பது தான் வானிலை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதுவே வந்து காலநிலை அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வானிலை எப்படி இருக்குது அப்படின்னு அந்த சராசரியை சொல்கிறதுக்கு பேர் தான் காலநிலை, புரிஞ்சுதா? 1 இயருக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ வெப்பம், எவ்வளோ மேகமூட்டம், இது எல்லாமே எப்படி இருக்குது, மழைப்பொழிவு, இது எல்லாமே, ஓகேவா? ஸோ இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் வானிலை, 1 இயருக்குள்ளே இருந்தால், ஓகேவா? அதுவே வந்து 35 வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கெடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் என்ன, காலநிலை. அப்போ காலநிலைங்கிறது என்ன, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீண்ட வருஷத்துக்கு, அதாவது 35 வருஷத்துக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்படி வானிலை சராசரியாக இருக்குது அப்படிங்கிறத கணிக்கிறது தான் காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அப்போ வானிலை என்பது அடிக்கடி மாறும், காலநிலை என்பது மாறக்கூடியது அல்ல, அடிக்கடி மாறாது, புரிஞ்சுதா? டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? ஓகே, இப்போ இந்த பாக்ஸில் பாருங்கள், கிளைமேட் அப்படிங்கிற சொல் எதிலிருந்து வந்ததுன்னா, கிரேக்க சொல்லான கிளைமா அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்தது. அதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்வு கோணம் என்று பொருள், புரிஞ்சுதா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு தெரியுமான ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கலாம். அதாவது பூமியோட வளிமண்டலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாயுக்கள் இருக்கும், நமக்கு தெரியும், கரெக்டாக? வளிமண்டலம்ங்கிறது என்னது, காற்று மண்டலத்தை வளிமண்டலம் சொல்கிறோம். ஸோ இதில் நிறைய வாயுக்கள் அடங்கி இருக்கும், அந்த வாயுக்கள் எல்லாமே பூமியில் வந்து தக்க வைத்து கொள்வதற்கு என்ன காரணம், பூமியோட புவியீர்ப்பு விசை தான் காரணம், ஓகேவா? ஸோ பூமியோட புவியீர்ப்பு விசையினால் வாயுக்களை புவியில் நம்ம வந்து தக்க வச்சுக்கொள்ள முடியுது. ஓகே, என்னென்ன வாயுக்கள்லாம் இருக்குது, 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், 0.97% ஆர்கான், 0.03% கார்பன் டை ஆக்சைடு, 0.04% மற்ற வாயுக்களும் நீராவியும் அடங்கியிருக்கு, சரியா, புரிஞ்சுதா? ஓகே, இப்போ இந்த வானிலை மற்றும் காலநிலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டுப்படுத்தும் காரணிகள் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போதுமானது. சூரிய கதிர்களோட படுகோணம், சூரிய ஒளிப்படும் நேரம், உயரம், நிலம், நீர் பரவல், நீர்பரவல், அமைவிடம், மலைத்தொடர்களின் திசை அமைவு, காற்றழுத்தம், கடல் நீரோட்டம், இது எல்லாமே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல, அதாவது ஒரு பகுதியிலையோ ஒரு பிரதேசத்தோட வானிலையோ காலநிலையோ தீர்மானிக்கிற முக்கிய காரணிகள் இதுதான். ஆமாம் தானே, இதை வச்சு தானே நம்ம வந்து வானிலையும் காலநிலையும் தீர்மானிப்போம், ஓகேவா? சரி, இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வானிலையின் அறிவியல் பிரிவு தான் வளியியல் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? அப்போ வளியியல் என்றால் என்ன, வானிலையின் அறிவியல் பிரிவு. அப்போ காலநிலையியல் என்றால் என்ன, இது காலநிலையோட அறிவியல் பிரிவு, அவ்வளோதான், ஓகேவா? ஓகே, இப்போ பூமி நமக்கு என்ன வடிவத்துலங்க இருக்குது, கோள வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக? பூமி என்ன வடிவத்தில் இருக்குது, கோள வடிவத்தில் இருக்குது. இப்போ பூமி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே பக்கம் வந்து, இப்போ எப்படின்னா சூரிய கதிர்கள் வந்து எந்த பக்கம் விழுகுதோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் வெளிச்சமாகவும் ஒரு பக்கம் இருட்டாகவும் இருக்கும், கரெக்டாக? அப்போ பூமியோட சூரிய கதிர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூமியின் மேற்பரப்பில் விழுகிறதுனால, ஓகேங்களா, விழுகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது, அங்கே சூரிய வெளிச்சம் வந்து ஒரு இடத்துல குறைவாகவும் இன்னொரு இடத்துல அதிகமாகவும் நமக்கு காணப்படும், கரெக்டாக? அப்படி
அதிகமாக காணப்படுற பகுதி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமத்திய ரேகை பகுதியில் சூரியனோட செங்குத்து கதிர்கள் வந்து சூரியனோட கதிர்கள் செங்குத்தாக விழுகும். எங்கே? பூமத்திய ரேகையில் சூரியனோட கதிர்கள் செங்குத்தாக விழுகிறதுனால அந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது மிகவும் வெப்பமுடைய பகுதியாக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? அப்போ பூமத்திய ரேகையை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாத்துலேயுமே சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுகிறதுனால அந்த இடம் ஃபுல்லாக எப்படி இருக்கும்? உங்களுக்கு ரொம்ப வெப்பமானதாக இருக்கும், குளிரே அங்கே அதிகமாக இருக்காது. புரிஞ்சுதா? அதுவே துருவப்பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எஜ்ஜஸ். ஓகேவா? துருவப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செங்குத்து கதிர் வராது, உங்களுக்கு சாய்வு கோணம் தான். ஏன்னா பூமி வந்து உங்களுக்கு அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே வரும், அதோட அச்சில் வந்து சுழ்ந்துக்கிட்டே வருது இல்லையா. அப்போ உங்களுக்கு அந்த துருவப்பகுதின்னு வரும்போது அங்கே என்ன இருக்கும்? உங்களுக்கு சாய்வு பகுதி தான் அங்கே இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதான்? சாய்வு கோணம் தான் அங்கே அமையும். ஸோ அப்படி வரும்போது அங்கே என்ன இருக்கும்? உங்களுக்கு வெயில் இருக்காது, அதாவது வெப்பம் இருக்காது, குளிர் தான் வந்து ஜாஸ்தி இருக்கும். புரிஞ்சுதான்? அப்போ பூமத்திய ரேகை சுற்றியுள்ள பகுதிகளில் வெப்பம் அதிகமாக இருக்கும், அதுவே துருவப்பகுதிகளில் என்ன அதிகமாக இருக்கும்? குளிர் வந்து அதிகமாக காணப்படும். புரிஞ்சுதான்? என்ன அதிகமாக காணப்படும்? குளிர் வந்து அதிகமாக காணப்படும். எங்கே? துருவப்பகுதிகளில். ஸோ அவ்வளோதாங்க இந்த பாயிண்ட். புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நம்ம இந்த வெப்ப காற்று சொல்கிறோம் இல்லையா, வளிமண்டலத்தில் இருந்து, அதாவது பூமியிலிருந்து வளிமண்டலத்துக்கு மேலே நோக்கி வெப்பம் போக 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 என்னாகும் அப்படின்னா காற்றோட அழுத்தம் குறைவாயிருமா, அதனால் குளிர்காற்றானது பூமிக்கு பக்கத்துலேயே தங்கிடும். புரிஞ்சுதா? அப்போ புவிக்கு அருகில் குளிர்காற்று தங்குவதற்கு என்ன காரணம்? காற்றின் அழுத்தம் குறைவாக இருப்பதனால. புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது பார்க்கலாமா? ஓகே. வானிலை மற்றும் காலநிலையின் முக்கிய கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெப்பநிலை, மழைவீழ்ச்சி, காற்றழுத்தம், ஈரப்பதம் மற்றும் காற்று. ஓகேங்களா? இதுதான் வந்து முக்கிய கூறுகள் வானிலையும் காலநிலையும் கணிக்கிறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா வெப்பநிலை, அதாவது டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். வெப்பநிலை அப்படிங்கிற என்ன சொல்கிறோன்னா, காற்றில் எவ்வளோ வெப்பம் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த வெப்பநிலை. ஓகேவா? ஸோ காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவை குறிப்பது தான் இந்த வெப்பநிலை. புரிஞ்சுதான்? இது எப்படி வந்து குறிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சூரியனோட கதிர்வீச்சுகளால் தான் வந்து குறிக்கப்படுகிறது. அதை பொறுத்து தானே உங்களுக்கு வந்து வெப்பம் எவ்வளோ அப்படின்றது தெரியும். சரியா? ஸோ அதுக்கு மூன்று வழிகள் இருக்குது. சூரிய கதிர்வீச்சுகளிலிருந்து பெறப்படும் வெப்ப ஆற்றல் மூன்று வழிமுறைகளில் வந்து புவியை வந்து சேருது. என்னென்ன முறையில் அப்படின்னு பாருங்கள். வெப்ப கதிர்வீச்சு முறை, வெப்ப கடத்தல் முறை, இன்னொன்று வெப்பச்சலன முறை. புரிஞ்சுதா? எத்தனை முறைகளில்? மூன்று வழிமுறைகளில் இந்த சூரிய கதிர்வீச்சுகள் வந்து பூமியில் வந்து விழுகுது. ஸோ எத்தனை வகைகளில்? மூன்று வகைகளில். புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? ஓகே. பூமியோட வளிமண்டலம் பார்த்திங்கன்னா சூரிய கதிர்வீசலை விட பூமி கதிர்வீசலால் தான் அதிகம் வெப்பம் அடையுது. இது முக்கியம், பார்த்துக்கணும். அதாவது நம்ம பூமி இருக்கு இல்லையா, பூமி அதிகம் வெப்பம் அடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன்கிட்ட இருந்து வர கதிர்வீசல்னால கிடையாது. புரிஞ்சுதுங்களா? பூமிக்கிட்ட இருந்து வர கதிர்வீசல்னால தான் அதிகமாகவே பூமி வந்து வெப்பம் அடையுது. புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? ஓகே. இப்போ நம்ம ஹைட்டாக வந்து போக 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பநிலை எவ்வளோ குறையுது அப்படின்னு இந்த பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். வெப்பநிலை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு செங்குத்தாகவும் இருக்கும், கிடைமட்டமாகவும் வந்து வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த வெப்பநிலை 1000 மீட்டர் உயரத்துக்கு போக 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 எவ்வளோ டிகிரி குறையுது? 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது. 1000 மீட்டர் உயரம் தாண்டி எவ்வளோ குறையுது? 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையுது. இதற்கு பேர் என்ன சொல்லுவோம்? வெப்ப குறைவு வீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது பார்க்கலாம். வெப்ப பரவல், வெப்பநிலை பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வெப்ப பரவல். வெப்ப பரவலை தீர்மானிக்கும் காரணிகள் என்னென்ன? ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. அட்சரேகை, உயரம், நிலத்தின் தன்மை, கடல் நீரோட்டம், வீசும் காற்று, சரிவு, இருப்பிடம், கடலிலிருந்து தூரம், இயற்கை தாவரங்கள், மண், இது எல்லாமே வெப்ப பரவலை பாதிக்கும் முக்கிய காரணிகள் ஆகும். புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ இந்த பாக்ஸை பார்த்துக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேப் இருக்கு இல்லையா, நில வரைபடம். அதில் எப்படி இந்த வானிலை கூறுகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வரைபடம் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதில் யூஸ் பண்ணக்கூடிய கோடுக்கு பேர் தான் சம அளவு கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? நிலை வரைபடங்களில் வானிலை கூறுகளை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா, சம அளவு கோட்டு வரைபடம் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இந்த சம அளவு கோடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம அளவுள்ள இடங்களை வந்து இணைப்பதற்கு பெயர் தான் சம அளவு கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த
என்ன சமளவு கோடுகளில் என்னென்ன விதங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஐசோதேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சம வெப்பக்கோடு. ஐசோக்ரைன் அப்படிங்கிறது சராசரி சம வெப்பநிலை கோடை குறிக்கிறது. ஐசோகெல் அப்படிங்கிறது சம சூரிய வெளிச்சக்கோடு. ஐசலோபார்ங்கிறது சம காற்றழுத்த மாறுபட்ட கோடு. ஐசோபார் என்பது சம காற்றழுத்த கோடு. ஐசோஹைட்ஸ் என்பது சம மழையளவு கோட்டை குறிக்கிறது. சரிங்களா, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், வெப்பநிலையை அளவிடுதல். இந்த வெப்பநிலையை வந்து எப்படி நம்ம அளவிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன ஆல்ரெடி வெப்பநிலைன்னு என்ன, காற்றில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ வெப்பம் வந்து இருக்குது அதோட அளவு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, வெப்பநிலைன்னு சொல்கிறோம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின், இந்த மூன்று அளவுகளையுமே குறிப்பாங்க. சரிங்களா, இப்போ எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பம் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் ஃபாரன்ஹீட்லையும் சொல்லுவாங்க, கெல்வின், இந்த மூன்று அளவுகள்லையுமே நம்ம வந்து குறிக்கலாம். சரிங்களா, ஓகே. எதை பயன்படுத்தி இந்த வெப்பநிலையை அளவிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பமானி பயன்படுத்துகிறாங்க, இன்னொன்று ஸ்டீவன்சன் திரை வெப்பமானி, அடுத்தது குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச வெப்பமானி. சரிங்களா, குறைந்தபட்ச அதிகபட்ச வெப்பமானி இதுதான், இந்த மூணையும் தான் வந்து பயன்படுத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, வெப்பம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சரியா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே சூரிய கதிர்கள்லேருந்து பூமிக்கு வந்து வருது இல்லையா, எனது பூமி வந்து வெப்ப கதிர்வீசு வந்து பெறுது கரெக்டாக. சூரியன்கிட்ட இருந்து பூமி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கதிர்வீச்சை பெறுகிறது. அப்படி பெறும்போது அந்த வெப்ப ஆற்றல் என்ன ஆயிடுது, அப்படியே புவி கதிர்வீசலால் இழக்கப்படுகிறது. இதை தான் முன்னாடி சொன்னோம். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எது மூலியமாக ஏற்படுது, புவியோட கதிர்வீசலால் தான் இந்த வெப்பநிலை அதிகமாக ஏற்படுதுன்னு பார்த்தோமா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மத்தியானம் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அதிகமாக வெப்பம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குது. 4 மணிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. புரிஞ்சுதா, ஓகே. அடுத்தது பாருங்கள், வெப்பநிலை வீச்சு. வெப்பநிலை வீச்சு அப்படின்னா என்னென்னா மீன் கண்டுபிடிக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, இது ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் 24 மணி நேரத்துக்குள்ளே அதிகபட்சமாக அங்கே எவ்வளோ வெப்பம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு, குறைந்தபட்சமாக எவ்வளோ வெப்பம் வந்திருக்கு அதையும் எடுத்துக்கிட்டு, ரெண்டுக்கும் இடையில இருக்கிற சராசரியை கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம், வெப்பநிலை வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இங்கேயே உதாரணத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதிகபட்சமாக ஒரு இடத்துல இப்போ 87 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குது, ப்ளஸ் இன்னொன்று என்னது, குறைவாக வந்து பார்த்தீங்கன்னா அதே பிளேஸில் 73 டிகிரி ஃபாரன்ஹீட் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவைட் பண்ணோம்னா 80 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குரிய வெப்பநிலை வீச்சு அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா, சரி. இதில் 2 டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா, இப்போ ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு நாளில் எவ்வளோ வெப்பநிலை வீச்சுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் தினசரி வெப்பநிலை வீச்சு அல்லது தின வெப்ப வியாப்தி. புரிஞ்சுதா, ஒரு நாளில் அமையும் உச்ச வெப்பநிலைக்கும், அதாவது அதிகபட்ச வெப்பநிலைக்கும், நீச வெப்பநிலைக்கும்னா குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் உள்ள வேறுபாடு தான் என்னென்னு சொல்கிறோம், தின வெப்ப வியாப்தி அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது தினசரி வெப்பநிலை வீச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாளைக்குள்ளது. சரியா, அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் இப்போ எப்படி கண்டுபிடிப்போம், ஒரு வருஷத்துக்கு வெப்பநிலை வீச்சு எப்படி கண்டுபிடிப்போம், அந்த 12 மாதத்தில் எந்த மாதத்தில் கம்மியாக வந்து இருக்குது வெப்பநிலை, எந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது, அதை ரெண்டையும் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பேர் ஆண்டு வெப்ப வியாப்தி. புரிஞ்சுதா, தினசரி வெப்ப வியாப்தினா என்ன, ஆண்டு வெப்ப வியாப்தினா என்னன்னு புரிஞ்சிருச்சா. அடுத்தது போகலாமா, அடுத்தது புவியின் வெப்ப மண்டலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பூமி வந்து வெப்பம் அடையுது இல்லையா, ஸோ அந்த வெப்பநிலையை வந்து அடிப்படையாக வச்சுக்கிட்டு 3 மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத 3 வெப்ப மண்டலங்களாக பிரிக்கிறாங்க பூமியில். சரியா, ஃபஸ்ட்டு 1 வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, வெப்பமண்டலம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இதை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு, இந்த இமேஜை வச்சு இதை படிச்சிடலாம். ஓகேவா, கிளியராக தெரியுதா, ஓகே. வெப்பமண்டலம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அயனமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது எதை வந்து நம்ம வெப்பமண்டலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இது பாருங்கள் மகர ரேகைக்கும், இங்கே பாருங்கள் இந்த பிங்க் கலரில் இருக்குல்ல, இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், வெப்பமண்டல பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது இதுக்கு இடையில் இருக்குது மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும், அதாவது கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்டத்தில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்கிறோம், வெப்பமண்டலம் சொல்கிறோம். என்ன காரணம், ஏன்னா சூரியனோட கதிர்கள் இந்த இடத்துல படும்போது செங்குத்தாக வந்து உங்களுக்கு செங்குத்து கோணத்தில் படுது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன இருக்கும், உங்களுக்கு வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் இந்த கடகரேகைக்கும் மகரரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியை வெப்பமண்டல பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, அயன மண்டலம். புரிஞ்சிருச்சா,
அடுத்தது பாருங்கள் செகண்ட் வந்து மிதவெப்ப மண்டலம். மிதவெப்ப மண்டலம் இங்கே கொடுத்துருக்காங்களே செகண்ட், அதை தான் பார்க்குறோம் சரியா. மிதவெப்ப மண்டலம் அப்படின்னா என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். எது மிதவெப்ப மண்டலம் உங்களுக்கு? மகர ரேகைக்கும் அண்டார்டிக் வட்டம் இருக்கு இல்லையா, அண்டார்டிக் வட்டத்துக்கும் இடையில இருக்கிறதும் சரிங்களா, இதுவும் மிதவெப்ப மண்டலம் தான் இந்த கிரீன். ஓகேவா, மகர ரேகைக்கும் அண்டார்டிக் வட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் என்னன்னு சொல்றோம், மிதவெப்ப மண்டலம் சொல்றோம். அதே மாதிரி மேலேயும் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க, கடக ரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதியை வந்து என்னன்னு சொல்றாங்க, மிதவெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? கடகரேகைக்கும் ஆர்டிக் இடையில இருக்கிறதும் மிதவெப்ப மண்டலம், அதே மாதிரியே மகர ரேகைக்கும் அண்டார்டிக் இடையில இருக்கிறதும் என்னதான் அது, மிதவெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியனோட கதிர்கள் வந்து சாய்வாக தான் வந்து விழுகும். ஓகேவா, அப்படி சாய்வாக விழுக விழுக உங்களுக்கு என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே வருமா வெயில் வெப்பம். ஸோ அதனால தான் அந்த என்ன சொல்கிறாங்க, மிதவெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குளிர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது உரைப்பனி மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இதற்கு இன்னொரு பேர் வந்து துருவ மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அதாவது குளிர் மண்டலம், உரைப்பனி மண்டலம் அல்லது துருவ மண்டலம், மூணுமே ஒன்று தான் சரிங்களா. இந்த குளிர் மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பகுதியிலிருந்து இருக்குது, தென் துருவ பகுதி அப்படின்னு, இது தென் துருவ பகுதி, இது வட துருவ பகுதி இல்லையா. ஓகே, தென் துருவ பகுதியில் இருந்த அண்டார்டிக் வட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அண்டார்டிக் வட்டத்திலிருந்து தென் துருவ பகுதி வரைக்கும் குளிர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே வட துருவத்தில் இருந்து ஆர்டிக் வட்டம் வரைக்கும் என்னென்னு சொல்லுவோம், அதுவும் குளிர் மண்டல பகுதி அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? இந்த மூணும், வெப்பமண்டலம், மிதவெப்ப மண்டலம், அடுத்தது குளிர் மண்டல பகுதி, இந்த மூணும் புரிஞ்சிருச்சா. குளிர் மண்டல பகுதிக்கு இன்னொரு பேர் என்ன, உரைப்பனி மண்டலம் அல்லது துருவ மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ரைட். இப்போ இந்த பூமியில் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வெப்பநிலை எங்கே பதிவாயிருக்கு அப்படிங்கிறதையும், குறைவான வெப்பநிலை எங்கே பதிவாயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதிகபட்ச வெப்பநிலை இது வரைக்கும் எங்கே பதிவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 1913 ஜூலை 10 வந்து கலிஃபோர்னியாவில் கிரீன்லாந்து மலைத்தொடரில் வந்து பதிவாயிருக்கு சரிங்களா. அந்த கிரீன்லாந்து மலைத்தொடரை இன்னொன்று பேர் என்னது, மரணப்பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ எவ்வளோ வந்து பதிவாயிருக்கு அங்கே, அதிகபட்ச வெப்பநிலை 56.7°C வந்து பதிவாயிருக்கு. அதே ஃபாரன்ஹீட்டில் கேட்டாங்கன்னா 134 ஃபாரன்ஹீட் வந்து பதிவாயிருக்கு. புரிஞ்சுதா? குறைந்தபட்ச வெப்பநிலை எங்கே பதிவாயிருக்குன்னா 1983 ஜூலை 21 அண்டார்டிக்காவில் சோவியத் ஓஸ்டெக் அப்படிங்கிற நிலையத்தில் பதிவாயிருக்கு. எவ்வளவு, -89.2°C, -128.6° ஃபாரன்ஹீட். ஓகேங்களா, செல்சியஸில் ஃபாரன்ஹீட்டில் கெல்வின்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, 184.0K அப்படின்னு கெல்வின்லேயும் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? அடுத்தது போகலாமா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வெப்பநிலை பார்த்துட்டோம் சரிங்களா. வானிலைக்கும் காலநிலைக்கும் உருவாகிறதுக்கான காரணிகள் ஒன்றுனா பார்த்துட்ருக்கோம், அதில் வெப்பநிலை பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு பார்க்குறோம் சரிங்களா. மழைப்பொழிவு அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல எப்படி மழைப்பொழிவு இருக்குது, எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து என்ன பயன்படுத்துகிறாங்க, மழைமானி அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க, அந்த கருவியை பயன்படுத்துகிறாங்க சரிங்களா. ஓகே, மழை நமக்கு எப்படி வருது, வளிமண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீராவி எல்லாமே அங்கே இருக்கும் இல்லையா, அந்த நீராவி அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, சுருங்க ஆரம்பிச்சோன்னா பூமி என்ன பண்ணும், அதோட புவியீர்ப்பு விசை மூலமா கீழ் நோக்கி வந்து, பூமியோட புவியீர்ப்பு விசை மூலமா கீழ் நோக்கி அது விழுகும். ஓகேவா, அந்த நீராவி வந்து கீழ் நோக்கி விழுகும். அப்படி விழுகும் போது அது என்னவாயிடும், திரவமா மாறும். ஸோ அதான் நீராவியா இருக்கக்கூடிய நீர் பூமியோட புவியீர்ப்பு விசையினால கீழ் நோக்கி விழுகும் போது திரவி நீரா வருது, அந்த திரவ நீரை தான் என்னன்னு சொல்றோம், மழைப்பொழிவு அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதா? அப்ப நம்ம நீர் சுழற்சியோட முக்கிய கூறுவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை தான் சரிங்களா. ஓகே, இந்த மழை தான் பூமியில் நன்னீரை வந்து உருவாக்க காரணமாக இருக்குது சரிங்களா. ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் மழை நீர் தான் அனைத்து நீருக்குமே வந்து முக்கியமான ஆதாரமாக விளங்குவது, எது, மழை நீர் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா, ரைட். இப்போ மழைப்பொழிவு அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா மழைப்பொழிவு அதிகமாக வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாக மழைப்பொழிவும், துருவ பகுதிகளில் போக போக என்னாகும் உங்களுக்கு, மழைப்பொழிவு குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா. புரிஞ்சுதா? அதிகமாக மழைப்பொழிவு எங்கே இருக்கும், நிலநடுக்கோட்டு பகுதியில். அதே நம்ம வெப்பநிலை பார்த்தோம்ல, அதை யோசிச்சு பாருங்கள், வெப்பநிலை அதிகமாக எங்கே பதிவாகும், பூமத்திய ரேகை சுற்றியுள்ள பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாக பதிவாகும், குறைவாக இருக்கிறது எங்கே, குளிர் எங்கே பதிவாகும், துருவ மண்டலத்தில். அதே மாதிரி தான் நிலநடுக்கோட்டு பகுதியில் தான் அதிக மழை வெப்பப்பொழிவு இருக்கும், மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும்,
குறைந்த மழைப்பொழிவு எங்கே இருக்கும்? உங்களுக்கு துருவ பகுதியில் இருக்கும். புரிஞ்சுதா? ரைட். மழைப்பொழிவை கணக்கிட எது ஒரு உதவுகிறது? மழைமானி. பார்த்தோம் இல்லையா, அந்த மேலே பிக்சரில் விட்டுருக்காங்களா, அதுதான் மழைமானி. புரிஞ்சிருச்சா? அடுத்தது காற்றின் அழுத்தம். மூணாவது என்ன பார்க்குறோம்? இப்போ நம்ம காற்றின் அழுத்தம் பார்க்குறோம், சரிங்களா? ஓகே. காற்றின் அழுத்தம்னா என்ன? பூமியோட மேற்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எவ்வளவு காற்று இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, காற்றழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? பூமியின் மேற்பரப்பில் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள காற்றின் எடையவே என்னன்னு சொல்கிறோம், வளிமண்டல அழுத்தம் என்று கூறுகிறோம், அல்லது காற்றழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. காற்றழுத்தத்தை அளவிடுவதற்கு என்ன பயன்படுத்தப்படுகிறது? காற்றழுத்த மானி வந்து பயன்படுகிறது. ஓகேங்களா? இப்போ கடல் மட்டத்தில் இருக்கிற காற்றழுத்தத்தின் அளவை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லுவோம், எவ்வளோக்குள்ளே இருக்கும்? 13.25 மில்லி பார், அந்த காற்றழுத்த அளவு கடல் மட்டத்தில் இருந்து இருக்கும், சரிங்களா? அதே பூமியில், மற்ற பூமியில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலேயுமே எவ்வளோ காற்றழுத்தத்தின் அளவு இருக்கும் அப்படின்னா 1.03 கிலோ, அதாவது சதுர சென்டிமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.03 கிலோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? இது வந்து கடல் மட்டத்தில் இருக்கக்கூடிய காற்றழுத்தத்தின் அளவு. இது வந்து மற்ற இடங்களில், பூமியில் மற்ற இடங்களில் உள்ளது தான் வந்து 1.03 கிலோ. புரிஞ்சிருச்சா? ஓகேவா? ரைட். இப்போ பாருங்களேன், காற்றழுத்த மண்டலம் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். நமக்கு தெரியும், காற்றழுத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாகவும் இருக்கும், கிடையாகவும் இருக்கும், செங்குத்தாகவும் இருக்கும், கரெக்டாக? இதன் அடிப்படையில் தான் இந்த காற்று அழுத்தத்தை வந்து எப்படி பிரிக்கிறாங்க, குறைந்த காற்றழுத்த மண்டலம் அப்படின்னு பிரிக்கிறாங்க, அதிக காற்றழுத்த மண்டலம் அப்படின்னு ரெண்டு வகைப்படுத்துகிறாங்க, சரிங்களா? குறைந்த காற்றழுத்த மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று என்னது, அதிக காற்றழுத்த மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கள், இது வரைக்கும் உலகத்தில் காற்றழுத்தம் எங்கே அதிகபட்சமாக வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு பாருங்கள். 1083 MB காற்றழுத்தம் பதிவாயிருக்கு. எந்த வருடம்? 1968. எங்கே பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் அகாட் அப்படிங்கிற கடல் மட்டத்தில் பதிவாயிருக்கு. புரிஞ்சுதா? ரஷ்யாவில் அகாட் அப்படிங்கிற கடல் மட்டத்தில் தான் 1083 MB வந்து பதிவாயிருக்கு காற்றழுத்தம். எந்த வருடம்? 1968 December 31 பதிவானது. புரிஞ்சுதா? அதே மாதிரியே இதுவரைக்கும் உலகத்திலேயே மிக குறைந்த அழுத்தம் எங்கே பதிவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மரியானா தீவுக்கு பக்கத்தில் இருக்க குவாம் என்ற கடல் பகுதியில் உருவான டைபூனின் கண் பகுதியில் தான் பதிவாயிருக்கு, சரியா? எவ்வளவு? 870 MB பதிவாயிருக்கு. எந்த வருடம்? 1929 December 12 இது பதிவானது, சரிங்களா? இதுதான் மிக குறைவானது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த குறைவான காற்றழுத்த மண்டலத்தை எப்படி வந்து மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, எல் அப்படிங்கிற எழுத்துல, ஏன்னா லோன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதை அதிக காற்றழுத்தத்தை என்னன்னு சொல்லுவோம், ஹைன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து ஹெச் அப்படிங்கிற எழுத்தால் வந்து அந்த வரைபடத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? எல்லுன்னா குறைவான காற்றழுத்த மண்டலம், ஹெச் அப்படின்னா வந்து அதிக காற்றழுத்த மண்டலம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, சரிங்களா? ஓகே. இங்கே பாருங்கள், குறைந்த அழுத்த மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என அழைக்கப்படுகிறது. அதை தான் சூறாவளி அப்படின்னு சொல்கிறோம், புரிஞ்சுக்கோங்க. குறைந்த அழுத்த மண்டலத்தை தான் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சொல்கிறோம், அங்கே தான் சூறாவளி வருது, அதனால தான் அது சூறாவளி அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? அதிக அழுத்த மண்டலமாக இருந்துச்சுன்னா அதை எதிர் சூறாவளி காற்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதிர் சூறாவளி காற்றுகள்னா என்ன? அதிக அழுத்த மண்டலத்தை தான் எதிர் சூறாவளி காற்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ குறைந்த அழுத்த மண்டலம்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? மேகமூட்டமாகவும் காற்று ஜாஸ்தியாகவும் மழைப்பொழிவும் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கும். எது? குறைந்த காற்றழுத்தம். புரிஞ்சுதா? குறைந்த காற்றழுத்தம் தான் மேகமூட்டம், காற்று, மழைப்பொழிவுக்கு எல்லாமே காரணம் அதுதான். அதிக அழுத்த மண்டலமாக இருந்துச்சுன்னா அது அமைதியான சூழலை தான் நமக்கு கொடுக்கும், அமைதியான வானிலையை தான் நமக்கு கொடுக்கும், சரியா? ஓகே. இந்த காற்று அழுத்தத்தை வந்து எதன் மூலியமா வந்து காணப்படுது அப்படின்னு பாருங்களேன், சம அழுத்த கோடு மூலியமா. அதாவது நம்ம நிறைய பாக்ஸ் மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த பாக்ஸு சம அழுத்த கோட்லேயும் ஐசோபார் மூலியமாக வந்து இதை காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா இது உங்களுக்கு? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது காற்றழுத்தத்தை அளவிடுதல். இப்போ இந்த காற்றழுத்தம் பார்த்தோம் இல்லையா, அதை எப்படி அளவிடுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஒன்று, காற்றழுத்த மானி.
நல்லா பார்த்துக்கணும். காற்றழுத்தத்தை அளவிடுவதற்காக காற்றழுத்த மானி அல்லது அனிராய்டு காற்றழுத்த மானி ரெண்டுமே பயன்படுத்துகிறாங்க, சரிங்களா. இதுவே வந்து அதை பதிவு செய்கிறாங்க இல்லையா, இந்த வேறுபாட்டை, இந்த காற்றழுத்தத்துக்குரிய வேறுபாட்டை எல்லாமே பதிவு செஞ்சுக்கிட்டே வராங்க இல்லையா, அதுக்கு பேர் என்னென்னா காற்றழுத்த பதிவுத்தாள், பேரோகிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றழுத்த பதிவுத்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நம்ம மேலே ஹைட்டாக போகும்போது, இப்போ ஃப்ளைட்லலாம் போகும்போது நமக்கு பார்த்திங்கன்னா காது வந்து அடைச்சிக்கும் இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றழுத்த மண்டலத்தில், அதாவது வளிமண்டலம், மேலே போக போக வளிமண்டலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழுத்தம் வந்து, உங்களுக்கு காற்றின் அழுத்தம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணுறப்ப, நம்ம காதுகளில் இருக்க காற்றின் அழுத்தத்தை விட வளிமண்டல அழுத்தத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக போக போக கம்மியாகுமாமா, ஓகேவா. அப்படி கம்மியாகிறதுனால நம்ம காதுகள் வந்து சமப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம காது வந்து அடைச்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, புரிஞ்சுதா. அடுத்தது பார்ப்போமா, இப்போ காற்றின் அழுத்தம் பார்த்துட்டோம், அடுத்தது ஈரப்பதம் பார்க்கலாம், ஓகேவா. ஈரப்பதம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ இது என்ன, ஒரு குறிப்பிட்ட இடத்துல காற்றில் இருக்கிற நீராவியின் அளவை தான் என்னன்னு சொல்கிறோம், ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. ஒரு குறிப்பிட்ட இடத்துல காற்றில் எவ்வளோ நீராவியின் அளவு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஈரப்பதம் என்று பெயர், சரிங்களா. இது எவ்வளோலேருந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோவில் இருந்து 5% வரைக்கும் இந்த ஈரப்பதம் இருக்கும், ஓகேவா. ரைட், இந்த ஈரப்பதம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, வளிமண்டலத்தில் ஈரப்பதத்தின் அளவு வெப்பநிலையின் அளவை பொறுத்து அமைகிறது, சரியா. வளிமண்டலத்தில் ஈரப்பதத்தின் அளவு எதை பொறுத்து அமைகிறது, வெப்பநிலையின் அளவை பொறுத்து தான் அமைகிறது, சரியா. இந்த ஈரப்பதம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அது நிலநடுக்கோட்டிலிருந்து துருவத்தை நோக்கி செல்லும் போது எப்போதுமே அது குறைஞ்சிக்கிட்டே தான் போகும், சரிங்களா. அது வெப்பமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஈரப்பதமாக இருந்தாலும் சரி, துருவ பகுதியை நோக்கி போகும்போது என்னவாகுது, குறைஞ்சிக்கிட்டே போகுது, சரிங்களா, ஓகேவா. ஓகே, இப்போ இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அளவிடுவதற்காக பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 முறைகள் இருக்குது. என்னென்ன முறைகள் அப்படின்னு பார்க்கலாம். இது என்னென்னு புரிஞ்சுதா, காற்றிலுள்ள ஈரப்பதத்தை அளவிடுவதற்கு 3 முறைகள் வந்து ஃபாலோ பண்ணலாம். 1 சுய ஈரப்பதம், அடுத்தது உண்மையான ஈரப்பதம், அடுத்தது ஒப்பு ஈரப்பதம், ஓகேவா. சுய ஈரப்பதம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அதாவது காற்றில் இருக்குது இல்லையா நீராவி, ஸோ அதை வந்து கிராமில் எடுத்துக்குவாங்க, சரிங்களா. கிராம் கணக்கில் நீராவி எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும், எவ்வளோ கிலோகிராமில் காற்று அப்படிங்கிறதையும் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ 5 கிலோகிராம் வந்து காற்று ஒரு இடத்துல பதிவாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா. அதில் எவ்வளோ, இந்த 5 கிலோகிராமில் எவ்வளோ நீராவி இருக்குது அப்படிங்கிறது, இப்போ வந்து 3 கிராம் வந்து இதில் நீராவி இருக்குது அப்படின்னா இப்படி தான் நம்ம கணக்கிடுவோம், கரெக்டாக. ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, சுய ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறாங்க, புரிஞ்சுதான். எத்தனை கிலோகிராம் காற்றில் எவ்வளோ கிராம் நீராவி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் சுய ஈரப்பதம், புரிஞ்சுதான். அதுவே உண்மையான ஈரப்பதம்னா என்னென்னா, கன அளவில், நல்லா புரிஞ்சுக்கணும், கனமீட்டரில் இருக்கும். இதில் கிலோகிராமில் இருக்கிறது சுய ஈரப்பதம். அதே கனமீட்டர் காற்றில் எவ்வளோ கிராம் நீராவி இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டால் அதுதான் உண்மையான ஈரப்பதம், புரிஞ்சுதான். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. உண்மையான ஈரப்பதம்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட கன அளவுள்ள காற்றில் உள்ள நீராவியின் எடைக்கு தான் உண்மையான ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கனமீட்டரில், காற்று வந்து எவ்வளோ இதில் அளக்குறாங்க, கனமீட்டரில் அளவிடப்படுது. கனமீட்டரில், ஒரு கனமீட்டர் காற்றில் எவ்வளவு கிராம் நீராவி இருக்குன்னு கண்டுபிடிச்சா அது உண்மையான ஈரப்பதம். அதுவே வந்து 1 கிலோகிராம் காற்றில் எவ்வளோ கிராம் நீராவி இருக்குன்னு கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் என்னது, சுய ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுதா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். சூப்பர். அடுத்தது பாருங்கள், ஒப்பு ஈரப்பதம். ஒப்பு ஈரப்பதம்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன அளவில் காற்றில் எவ்வளோ அதிகபட்ச நீராவி இருக்க முடியுமோ அந்த அளவை எடுத்துக்கணும். இப்போ கரண்ட்டாக அதில் எவ்வளோ வந்து இருக்குது ஈரப்பதம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும். ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ், சராசரி விகிதம் கண்டுபிடிக்கிறது தான் ஒப்பு ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறது, புரிஞ்சுதா. அதிகபட்சம் எவ்வளோ வந்து நீராவி இருக்க முடியுமோ அதையும், அதே சமயத்தில் காற்றில் இப்போ தற்போது எவ்வளவு நீராவி இருக்கோ அதை ரெண்டையும் எடுத்து அதுக்கு கண்டுபிடிக்கிற விகிதம் கண்டுபிடிச்சா அதை தான் ஒப்பு ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சராசரி சதவீத முறையில் கணக்கிடப்படுகிறது, புரிஞ்சிருச்சா. அடுத்தது பாருங்கள், இந்த ஈரப்பதத்தை அளக்குறோம் இல்லையா, இதுக்கு என்ன பயன்படுது அப்படின்னு பாருங்கள், ஈரநிலைமானி பயன்படுத்துகிறாங்க, ஹைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இதன் மூலியமாக தான் நம்ம காற்றின் ஈரப்பதத்தை வந்து அளக்குறோம், சரியா.
ஓகே, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்வன்சன் திரையில் வறண்ட மற்றும் ஈரக்குமிழ் கட்டுகள் ஒவ்வொன்றாக அடுக்கப்பட்டது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஈரப்பதம் வந்து உங்களுக்கு வெப்பக்காற்றில் அதிகமாக இருக்குமா குளிர்காற்றில் அதிகமாக இருக்குமா, வெப்பக்காற்றில் தான் வந்து உங்களுக்கு ஈரப்பதத்தை அதிகமாக வந்து தக்க வச்சுக்க முடியும். சரிங்களா? அதை தான் சொல்கிறாங்க. இப்போ காற்றில் ஒப்பு ஈரப்பதம், இப்போ மேலே பார்த்து கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான் காற்றில் ஒப்பு ஈரப்பதம் 100% வந்துருச்சு அப்படின்னா, அந்த நிலை என்னன்னு சொல்லுவாங்க, காற்று பூரித நிலை அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? காற்றில் ஒப்பு ஈரப்பதம் 100% அடையும் பொழுது காற்று பூரித நிலை அடையும். சரியா? இந்த பூரித நிலை அப்படின்னு வந்துருச்சுன்னா, அப்ப வெப்பம் எப்படி இருக்குங்க, பனிப்புள்ளிக்கு சென்று விடும். அதைத்தான் சொல்றாங்க. ஓகேவா? அப்ப அங்க பனிப்புள்ளினா என்ன அர்த்தம், உங்களுக்கு குளிர ஆரம்பிச்சிடும். கரெக்டாக அந்த வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே குளிர ஆரம்பிச்சிடும். அந்த ஈரப்பதம் குளிர ஆரம்பித்து அது மறுபடியும் உங்களுக்கு என்ன ஆயிரும், குளிர்ந்து மறுபடியும் நீர் வந்து சுருங்கிடும். அந்த இடத்துல நீர் சுருங்கி அது என்ன ஆயிரும், உங்களுக்கு மேகங்களுக்கு போயிடும். அதுதான் வந்து மறுபடியும் மழையாக நமக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒப்பு ஈரப்பதம் 100% ஆயிடுச்சுன்னா அது காற்று பூரித நிலைக்கு போயிடும். காற்று பூரித நிலைனா என்னென்னா, வெப்பநிலை பனிப்புள்ளி அளவுக்கு வந்து சென்றும். ஓகேவா? அதாவது ஒரு சின்ன பனி மாதிரி வந்து போயிடும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீராவி வந்து அதுக்கப்புறம் வந்து மேகத்தில் போயிட்டு அது சுருங்கி மறுபடியும் மழையாக வரும் அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? ஓகே, இந்த ஒப்பு ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா மனிதனின் உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. ஒப்பு ஈரப்பதம் தான் என்னதை பாதிக்கிறது, மனிதனோட உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. அதிகமாக வந்து இருந்தாலும் அது ஆபத்து தான், தீங்கு விளைவிக்கும். குறைவாக இருந்தாலும் ஈரப்பதம் வந்து தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ஓகேவா? ரைட், இது முக்கியமாக வந்து பாருங்கள், கட்டடங்கள் மின்சாதன பொருட்கள் இதை எல்லாத்தையுமே வந்து பாதிக்கும், ஈரப்பதம் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருச்சா? அடுத்தது இந்த பாக்ஸில் பார்க்கலாமா? ரைட், இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சது தான். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஹைட்டு போக போக நமக்கு என்ன ஆகும், ஆக்சிஜன் லெவல் வந்து குறையும்ல. இப்போ நீங்கள் மலையே ஏறுறீங்க, ட்ரக்கிங் எங்கேயாவது போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மலை பிரதேசங்களில் ஹைட் ஏற ஏற உங்களுக்கு என்ன ஆகும், ஆக்சிஜன் அளவு வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். கரெக்டாக? எதனால், என்ன ரீசன்னால் அப்படின்னா, உயரம் செல்ல செல்ல காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு என்னாகும் உங்களுக்கு, குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா காற்றின் அழுத்தம் அங்கே குறையிறதுனால, ஹைட்டாக போக போக காற்றின் அழுத்தம் குறைவதால் உங்களுக்கு ஆக்சிஜன் அளவு குறையுது. மனிதர்கள் அதனால தான் வந்து மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இதில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இது. புரிஞ்சிருச்சா? அடுத்தது காற்று, காற்று பார்க்கலாமா? ஓகே, காற்று அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி கிடைமட்டமாகவும் நகரும் செங்குத்தாகவும் நகரும். கிடைமட்டமாக நகர்ந்துச்சுன்னா அந்த வாயுவிற்கு தான் காற்று என்று பெயர். அதுவே செங்குத்தாக நகரும் வாயுவிற்கு காற்றோட்டம் என்று பெயர். புரிஞ்சுதா டிஃப்ரென்ஸு? கிடைமட்டமாக நகர்ந்தா அது காற்று, செங்குத்தாக நகர்ந்தா அது பேர் என்னது, காற்றோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? ரைட், இப்போ பார்க்கலாமா? சரி வாங்க. இப்போ என்ன அப்படின்னா, காற்றோட அமைப்புகளை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். எத்தனை வகையாக பிரிக்கலாம், 3 வகைகளாக வந்து நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? என்னென்ன வகை அப்படின்னு பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல் காற்றுகள், அதை தான் நிரந்தர காற்றுகள்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பருவ காற்றுகள், 3வது தலக்காற்றுகள் அல்லது பிரதேச காற்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கோல் காற்று அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசுச்சுன்னா அந்த காற்றுக்கு பேர் தான் கோல் காற்று அப்படின்னு பேர். ஸோ ஒரே திசையை நோக்கி வீசுறனால அதுக்கு என்னென்னு பேர், நிலையான காற்று என்றும் பெயர். ஓகேவா? இதுக்கு உதாரணம் வியாபார காற்று, மேலை காற்று, துருவ காற்று. இந்த மூணுமே என்ன காற்றுக்குள்ளே வந்துடும், கோல் காற்றுக்குள்ளே வந்துரும். புரிஞ்சிருச்சா? அடுத்தது பாருங்க, பருவகால காற்று. பருவகால காற்றுனா என்னன்னா, அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த திசையில வந்து மாறி மாறி வீசும். ஓகேவா? அதை தான் வந்து பருவ காற்றுன்னு சொல்றாங்க. இந்த பருவ காற்றுகள் கோடை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வீசும் பாருங்க, கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசும். ஓகேவா? அதே குளிர்காலத்துல நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும். சரியா? புரிஞ்சிருச்சா? ரெண்டு பார்த்துட்டோம். 3வது தலக்காற்றுகள். தலக்காற்றுகளுக்கு இன்னொரு பேர் என்ன, பிரதேச காற்றுகள். அதாவது ஒரு நாள்ல இருந்து ஒரு ஆண்டாகவும் இருக்கலாம். சரிங்களா? அதாவது ஒரு நாள்லேருந்து ஒரு ஆண்டுக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு பகுதியில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் காற்று எப்படி வீசுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பிரதேச காற்றுகள் இல்லைனா தலக்காற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிருச்சா? ஒரு நாள் அல்லது ஆண்டின் குறுகிய காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சிறிய பகுதியில் வீசும் காற்றை தான் பிரதேச காற்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருச்சா? ரைட், இதுக்கு உதாரணம் நிலக்காற்று, கடல் காற்று. ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸ் பார்த்துடலாம், மேலே இருக்க பாக்ஸு.
உலகத்திலேயே முதன் முதல காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வந்து யாரு வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு பாருங்க. உலகத்துல முதன் முதல்ல காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை சேகரித்து வெளியிட்டவர் யாருன்னா அல் பலாகி என்பவர். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் இவர். சரிங்களா, இவர் தான் அரேபிய நாட்டு பயணிகளிடமிருந்து காலநிலை பற்றிய விவரங்களை எல்லாத்தையும் சேகரித்து முத முதல்ல வெளியிட்டவர். அல் பலாகி, புரிஞ்சிருச்சா? அடுத்தது இந்த பாக்ஸ் பாருங்கள். இதுவரைக்கும் அதிகமாக எங்கே வந்து காற்று வந்து அதிகமாக வீசியிருக்கு அப்படின்னு பாருங்கள். எப்போதுமே பிரேசில் இருக்கக்கூடிய பெரும் பகுதிகளில் காற்று வந்து வேகமாக வந்து வீசும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, காற்றின் வேகம் குறைவாக இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து காற்றோட வேகம் எங்கே குறைவாக இருக்கும்? பிரேசிலோட பெரும் பகுதிகளில் காற்றின் வேகம் குறைவாக தான் காணப்படும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேசில், அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காபான், காங்கோ, டிஆர் காங்கோ, அடுத்தது சுமத்ரா, இந்தோனேஷியா, மலேசியா, இங்கே எல்லா இடத்துலையுமே குறைந்த காற்று தான் வீசும். புரிஞ்சுதா? அப்போ இது எல்லாமே என்னது? குறைந்த காற்று வீசும் பகுதிகள். ஓகேவா? அடுத்தது பார்ப்போமா, கீழே பாருங்கள். இந்த காற்றை வந்து காற்றின் வேகத்தை அளவிடுவதற்கு என்ன கருவி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பியோபார்ட் அப்படிங்கிற கருவி தான் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, பியோபார்ட் அளவை பயன்படுத்தி தான் காற்றின் வேகத்தை கணக்கிடுறாங்க. சரியா, இந்த கருவி 1805 ராயல் கப்பற்படை அதிகாரியான ஃப்ரான்சிஸ் பியோபார்ட் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த பியோபார்ட் அதனால தான் அவர் பேர்லேயே வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, ஆனால் இந்த கருவியை முத முதல்ல வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து யார் பயன்படுத்தினா அப்படின்னா HMS பீகால் அவர்களால் தான் வந்து அதிகாரப்பூர்வமாக இது பயன்படுத்தப்பட்டது. புரிஞ்சிருச்சா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது காற்றின் திசை மற்றும் வேகத்தை அளவிடுதல். இது வந்து பார்த்திங்கன்னா காற்றோட திசையையும் வேகத்தையும் அளவிடுவதற்கு என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கலாம். காற்றின் திசையை அளவிடுவதற்கு காற்று மானி அல்லது காற்று திசை காட்டி பயன்படுகிறது. ஓகேவா? இதுவே காற்றின் வேகத்தை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு பார்த்தது காற்றின் திசையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு திசை காட்டி அல்லது காற்று மணி பயன்படுத்துகிறோம். இதுவே காற்றின் வேகத்தை அளப்பதற்கு அனிமாமீட்டர் என்ற கருவி பயன்படுகிறது. சரியா, நிலவரைப்படம் இருக்குல்லையா, அதான் மேப்பு. அந்த நிலவரைப்படத்தில் இந்த காற்று வீசும் திசையையும் காலத்தையும் குறிப்பது எதுன்னா விண்ட்ரோஸ். புரிஞ்சுதா? என்னது விண்ட்ரோஸ் அப்படின்னு அர்த்தம். விண்ட்ரோஸ்னால் என்ன? காற்றின் திசையையும் வீசும் காலத்தையும் நிலவரைப்படத்தில் குறிக்கும் ஒரு வரைபடத்துக்கு பேர் தான் விண்ட்ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அதுக்கப்புறம் மீட்ரோகிராப் அல்லது ட்ரிஃபில் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது, இது ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கருவி. மீட்ரோகிராஃப் அல்லது ட்ரிஃபில் ரெஜிஸ்டர் என்ற கருவி எதுக்கு பயன்படுது? காற்றின் திசை மற்றும் வேகம், சூரிய வெளிச்சம், மழை, இந்த எல்லா வானிலை கூறுகளையும் வரைகோட்டு படத்தின் மூலம் பதிவு செய்கிற கருவிக்கு பேர் தான் இந்த மீட்ரோகிராஃப் அல்லது ட்ரிஃபில் ரெஜிஸ்டர் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ஸோ இந்த லெசன் அவ்வளோதாங்க. உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கும். ஸோ வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் வீடியோ கேளுங்க, நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. சரிங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த கணக்கில் சந்திக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.